ஒரு பால் கூட ப்ளே பண்ணல, ஆனால் விக்கெட்டை இழந்துட்டாரு. என்ன தம்பி கதை விடுறியா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், கிரிக்கெட் வரலாற்றிலே முதன் முறையாக இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு, பலருக்குமே ஆச்சரியம் அளிச்சிருக்கு அப்படின்றதான் சொல்லும். ஸோ சில பேர் இது என்னடா என்ன உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருப்பீங்க, உண்மையான ஒரு விஷயம்தான். ஸோ என்ன நடந்துச்சு, கிரிக்கெட் ரூல்ஸ் என்ன சொல்லுது இந்த ஒரு விக்கெட்டுக்கு அப்படின்றத கிளியர் கட்டாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச். ஸோ யாருக்குமே குவாலிஃபயர் வாய்ப்புகள்ன்றதே இல்லை, பட் இருந்தாலுமே ஒரு ப்ரைட் மேட்ச் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. 38th மேட்ச். ஸோ ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்சில் ஸ்ரீலங்கா பேட்டிங் பண்ணாங்க. ஸோ இதில் ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்கில் ஒரு 4 விக்கெட் இழந்துட்டாங்க. இழந்ததை தொடர்ந்து ஸோ 5th பிளேயராக மேத்யூஸ் ஆங்கிலியோ மேத்யூஸ் தான் வந்து அடுத்ததாக பேட்ஸ்மேனாக உள்ள கிளம்பிறங்கணும். பட் அவர் உள்ள கிளம்பிறங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் ஹெல்மெட்டில் லைட்டாக ஸ்ட்ராப் வந்து கொஞ்சம் விட்டுருக்கு. ஸோ அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவர் கிரீஸுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தம்பி கிளம்புப்பா உனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஹே ஜோக் கட்டாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மேத்யூஸ் சிரிப்பார். அப்புறம் தான் சீரியஸாக சொல்கிறாங்க போலே அப்படின்னு சொல்லி சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பங்களாதேஷ் ஷகீப் உல்லாசன் கிளைம் பண்ணியிருக்காரு, எங்களுக்கு விக்கெட் வேணும், ஏன்னா அவர் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டார் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு பேட்ஸ்மேன் விக்கெட் இழந்தாலோ இல்லை ரிட்டையர்ட் ஹர்ட் அப்படின்னு சொல்லி போனாலோ, அடுத்த பேட்ஸ்மேன் கிரீஸுக்குள்ளே வர்றதுக்கு 3 நிமிஷம்தான் ICC ரூல்ஸ் படி டைம் இருக்குது. பட் அதையும் தாண்டி இந்த ஒரு வேர்ல்ட் கப் ரூல்ஸ் படி வெறும் 2 நிமிஷம்தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே அவர் வந்து கிரீஸுக்குள்ளே வந்தாகணும், பேட் பண்ணி ஆகணும், பாலை ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் வந்து ரூல். அப்படி அவர் வந்து ஃபேஸ் பண்ண தவறிட்டார் அப்படின்னு சொன்னால், அவர் டைம்ட் அவுட் முறையில் விக்கெட்டை இழப்பார் அப்படின்றது தான் வந்து ICCயோட இந்த ரூல். வரலாற்றில் இது யாருக்குமே நடந்ததில்லை. மொத முறையாக ஆங்கிலோ மேத்யூஸுக்கு நான் படுக்கு 7A உட்காந்துருந்தேன், என்ன கூப்பிட்டு வந்து மேட்சை வர வச்சு அசிங்கப்படுத்த அனுப்புறீங்களடா அப்படின்ற மாதிரி மேத்யூஸ் வந்து அங்கே வந்து புலம்பிட்டு இருந்தார். ஸோ அங்கே ஷகீப் உல்லாசன்லாம் கேட்டு வந்து அதை ரிவர்ஸ் பண்ண பார்த்தாரு. பட் எனக்கும் அம்பேருக்கு தான் தம்பி பேச்சு, நீ போய் அங்கே பேசிக்க அப்படின்னு சொல்லி அவர் விலகிட்டார். மேத்யூஸும் வேறு வழியே இல்லாமல் ஒரு பால் கூட ஃபேஸ் பண்ணாமல் விக்கெட்டை இழந்துட்டு வந்த வேகத்தில் திரும்பி போயிடுவார். முக்கியமாக இந்த ஒரு விக்கெட் யாருக்குப்பா போகும், பவுலருக்கு போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இது யாருக்குமே போகாது. காற்று வாக்கில் ஒரு விக்கெட் அப்படின்ற மாதிரி பங்களாதேஷுக்கு ஒரு லாபம் அப்படின்றதான் சொல்லி ஆகணும். இந்த டைம் டவுட் விக்கெட்டை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இது புதுசாக இருக்குது, இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த விக்கெட்டுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? முக்கியமாக ஆங்கிலி மேத்யூஸ் ஐயா ஸ்ட்ரிப்பாக இருந்துருச்சு, அதெல்லாம் செட் பண்ணி அடுத்த ஹெல்மெட்டை மாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதுக்காக அவுட் கொடுக்குறதுலாம் நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே போறான்னாரு. பட் ரூல்ஸில் நாட்டாமல தீர்ப்பில் அப்படின்னு சொல்லி ஷகீப் உல்லாசன் அங்கே கிளைம் பண்ணிட்டு அம்பையர்கிட்ட பேசிவிட்டு அப்படியே வந்து அந்த ஒரு விக்கெட்டை கிளைம் பண்ணி எடுத்துட்டாரு. இதை பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.